வணக்கம். அண்ணாமலை மெகா வெற்றி, ஆர்எஸ் பாரதி அதிர்ச்சி. அதாவது அண்ணாமலை வந்து இப்போ முதலமைச்சர் வெளிநாடு போயிருந்தார், இது விஷயமா கொஞ்சம் விமர்சனங்கள்லாம் வச்சிருந்தாரு. விமர்சனம்னா மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரி அரசியல் லாபத்துக்காக வைக்கல, உண்மையா வச்சாரு. அந்த விமர்சனம் வந்து கடுமையான விமர்சனமா இருந்தாலும் உண்மையா தான் இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு அதனுடைய சம்பவங்கள்லாம் பேப்பர்கள் இன்னைக்கு தினமலர் பேப்பர்ல நிறைய வந்திருக்குது. என்னன்னா வெளிநாட்டுக்கு இவர் எதுக்கு போனாருன்னு சொல்லி அண்ணாமலை சொன்னாரோ அது உண்மையா தான் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு அங்கே ஏற்கனவே ஒரு மாசத்துக்கு முன்னாடி உதயநிதி குடும்பம், அப்புறம் ஸ்டாலினுடைய மருமகன், அவங்க குடும்பம் எல்லாம் அங்கே போயிருக்கிறாங்க. இந்த ஒரு 3500 கோடி ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் போட்டுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த தொழிலதிபர் அந்த யூசுப்னு சொல்றாங்க, அவர்கிட்ட ஏற்கனவே ஒரு மாசத்துக்கு முன்னாடி உதயநிதி அப்புறம் ஸ்டாலினுடைய மருமகன் எல்லாம் போய் கலந்து பேசினது எல்லாமே எல்லாம் வீடியோ ஆதாரத்தோடு நேரத்தை அவரும் காமிச்சாரு, அந்த பேப்பர்கள்லையும் போட்டிருக்கிறாங்க. இதைத்தான் அண்ணாமலை வந்து தெளிவா சொன்னார். இவங்க போறது ஏதோ இவங்க குடும்ப விஷயத்துக்கு போற மாதிரி இருக்கிற மாதிரி சில விஷயங்களை சில ஆதாரத்தோட அந்த ஜூனியர் வீடன் பத்திரிகையில வந்திருக்கதெல்லாம் சுட்டி காமிச்சு சொன்னார். இதுக்கு உடனே ஆர்எஸ் பாரதி பொங்கிட்டாரு, பயங்கரமா பொங்கிட்டாரு. அதாவது அண்ணாமலை வந்து 24 மணி நேரத்துல மன்னிப்பு கேட்கணும், இல்ல 100 கோடி ரூபாய் பணம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியாச்சு, 100 கோடி ரூபாய் பணம் தர முடியாது, மன்னிப்பு கேட்க முடியாது, நீ கோர்ட்ல போய் கேச போடு, நான் ஆதாரத்தை அங்க கொண்டு போய் கொடுக்குறேன், அங்க நீதி எனக்கு கிடைக்கும்னு சொல்லி அண்ணாமலை அடிச்சு நின்று விளையாடிட்டாரு. இதுல ஆர்எஸ் பாரதி மட்டும்ல, திமுக வட்டாரத்துக்கே மிகப்பெரிய அதிர்ச்சி. அது விஷயமா நேத்து கூட ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத அளவுக்கு ஒரு நோட்டீஸ் எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இந்த 100 கோடி ரூபாய் கேட்டு அனுப்பின அந்த நோட்டீஸை அனுப்புறதுக்கு ஆர்எஸ் பாரதிக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஏன்னா அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவருக்கு அந்த சட்டத்திட்டங்கள் தெரியும், செக்ஷன் தெரியும். செக்ஷன் சொன்னார், ஏதோ 499, 500 சில செக்ஷன்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ இத்தனை காலம் நாங்கள் பெரிய சட்டமேதை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த திமுக நிர்வாகியான அந்த ஆர்எஸ் பாரதிக்கு ஒரு அடிப்படை உண்மை கூட தெரியாம தானே அவருக்கு இருந்திருக்குது. தெரியாம அவர் விளையாட்டு போல நோட்டீஸ் அனுப்புறமே அனுப்புனா அண்ணாமலை பயந்துருவாரா? அப்ப அப்படின்னா அவரு யாருக்குன்னு சொல்லியிருக்காரு, நீ அது கூட சொன்னாரு. வேற ஏதோ ஒரு இதுல அண்ணா ஆர்எஸ் பாரதி சொன்னாராம், ஒரு அதிமுக மந்திரிகளை மிரட்டி பணம் வாங்கணும்னு சொல்லி சொன்னதாக சொல்லியிருப்பார் போல. அதுக்கும் அண்ணாமலை சொன்னாரு, 12:30 ஆகுது, 6:30 வரல கமலாலயத்துல உட்காந்துருப்பேன், உங்களுக்கு தெம்பு இருந்தா திராணி இருந்தா அந்த ஆதாரத்தோட வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி. கிடையாது, இவங்களுக்கு தெம்பும் கிடையாது திராணியும் கிடையாது. இவங்களுக்கு எதிராக நியாயமான கேள்விகள் யாரு கேட்டாலும் அவங்க மேல ஏதோ ஒரு வகையில் இவங்க சேத்த வாரி வீசுவாங்க, புலி தேடி வீசுவாங்க, எப்படியாவது அவங்க பேரை கெடுக்கணும், அவங்கள தலைவர் பேரும் தூக்கிலாம் நினைப்பாங்க. நடக்கவே நடக்காது. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு தலைவராக இருக்கிற அண்ணாமலை வந்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர், அதனால நீங்க என்ன நினைச்சாலும் நடக்காது, அண்ணாமலை எது நினைக்காரோ அது நடக்கும். நன்றி.